ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மே மாதம், அதாவது அடுத்த மாதம் நடைபெற இருக்கு. இந்த பொதுத் தேர்வுக்கு விடைத்தாள்கள் அனுப்பும் பணிகள், வினாத்தாள்கள் அனுப்பும் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தாள் கட்டுக்காப்பு மையம் வந்து அமைக்கப்படும். இந்த வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுக்கான அந்த வினாத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும். ஸோ ஏற்கனவே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் தேர்வு ஆகட்டும், இரண்டாம் திருப்புதல் தேர்வு நடைபெற்றது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான அந்த கேள்வித்தாள்கள் ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள்கள் பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்பு 11 வகுப்பு மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் அனுப்பும் பணி தீவிரம். ஸோ உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களாக வந்து செயல்படும். ஸோ அந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் தேர்வுக்கான வினாத்தாள்கள் அனுப்பும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மே 5 முதல் 28 தேதியும், +1 பொதுத் தேர்வு மே 10 முதல் 31 தேதி வரையும், 10 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மே 6 தேதி முதல் 30 தேதி வரையும் நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3936 தேர்வு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த தேர்வு மையங்களில் தான் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுவாங்க. 38 மாவட்டங்கள்லையுமே சேர்த்து 3936 எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தேர்வு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3936 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு மைய கண்காணிப்பாளர்கள், பறக்கும் படை அதிகாரிகள் அதாவது ஸ்குவாடுன்னு வந்து சொல்வோம், மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கட்டுக்காப்பு மையங்களுக்கு விடைத்தாள்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டன. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி அமைச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 300 மேலான கட்டுக்காப்பு மையங்கள் வினாத்தாள்கள் தற்போது பாதுகாப்பாக அனுப்பப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மூலம் 300 மேற்பட்ட வழித்தடங்கள் வாயிலாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓரிரு நாட்களில் அனைத்து மையங்களுக்கும் வினாத்தாள்கள் சென்றடைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையடுத்து வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களுக்கு தேவையான வசதிகளை மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஏற்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும், காவலர்கள் மற்றும் அலுவலக அதிகாரிகள் தினமும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக தேர்வுகள் துறை அதிகாரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுத் தேர்வு நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வினாத்தால் அனுப்பும் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கண்காணிப்பை பலப்படுத்த ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.